Darwin Bay. End of the day, end of the match. இங்க ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு. தஞ்சாவூர் 50,000 டோர்னமெண்டோட ஃபைனல் மேட்ச். இங்க கமிட்டி என்சிசி விசஸ் பட்டுக்கோட்டை ரெண்டு டீமுக்கான மேட்ச். இந்த மேட்ச்க்கு 8 ஓவர் கொடுத்துருக்காங்க, 4 பவுலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேட்ச் பொறுத்தவரை ஃபைட்டிங் ஃபயராக போகும். இங்க என்சிசி கமிட்டி வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பட்டுக்கோட்டை பேட்டிங் அவங்களுக்கான செமி மேட்ச்ல சேசிங் தரமாக பண்ணாங்கன்னு சொல்லலாம் பட்டுக்கோட்டை. ஸோ இங்க ஹோம் டீம் என்சிசி பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பேட்ஸ்மேன் உங்களை இறக்கி விட்டுருக்காங்க, முத்துவும் அம்ஜித்தும். ஸோ ஃபைனல் மேட்ச் மொரட்டி மேட்சாக இருக்க போகுது. ஹை ஸ்கோர் மேட்சாகவும் இருக்கலாம், லோ ஸ்கோர் மேட்சாகவும் இருக்கலாம். மேட்சை பொறுத்தவரைக்கும் ஃபைட்டிங்காக போகும். ரெண்டு பேட்ஸ்மென்ஸ் இவ்வளோ வந்துட்டாங்க பட்டுக்கோட்டை டீமுக்காக. ஸோ த கிராண்ட் ஃபைனல் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இங்கே என்சிசி டீமுக்காக, என்சிசி கமிட்டி டீமுக்காக ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு உத்தமராஜ், ஸ்ட்ரைக்கில் அம்ஜித். இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச்னு சொல்லலாம், ஃபைனல் மேட்ச். இந்த மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ, 50,000 தோக்குற டீம் 35,000 கொண்டு போவாங்க. ஃபஸ்ட் பால் ஒயிட் பாலுங்க. ஸோ ஃபஸ்ட் பால் கிரேட் ஷாட், நீங்கள் சான்ஸ் 6 ரொம்ப ஹைட்டா. ஓய்யோ, சான்ஸ் பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். இங்கே ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு இங்கே அம்ஜித். ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட் பாலில் பவுண்ட்ரியை பதிவு பண்ணிடுறாருங்க. ஸோ என்னோடய ஃபோனில் கரெக்டாக 43% சார்ஜர் இருக்குது. இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர் கொடுத்துருக்காங்க, 4 பவுல் யூஸ் பண்ணும். ஸோ 8 ஓவர்னால ஃபுல் மேட்சஸ் இருக்க முடியுமா தெரியல. கிரேட் ஷாட், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், நல்ல டேக்கன் கையிலேயே போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி கொடுத்தா அடுத்த பந்து இங்கே விக்கெட்டாக மாறுது. அம்ஜித்தோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுதுங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம், செகண்ட் இன்னிங்ஸ் எந்த மாதிரி தெரியல. பாதி எடுக்கலாம் இல்லைனா அதுக்கிறவு வேறு என்னோடய இன்னொரு ஃபோனில் வந்து எடுத்துடுறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஃபுல் மேட்சை நீங்கள் பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் உசுறாங்க, கார்த்திக் தேர்ட் பால் ஃபேஸ் பண்ண ஃபுல் டாஸ் அழகாக அடிச்சிருக்கிறீங்க. கேப்பில் போகுதா, நல்ல ஸ்டாப் இங்கே உடம்பு வச்சு தடுத்து போட்டு தெரியுங்க. சிங்கிள் ரன் கிடைக்குது, இன்னும் ஒரு பால் இருக்கு. 5வது முதல்ல 6 மாத்துறாரு. 6 இருக்க மறந்துருச்சு, 6 இருக்க மறக்கல, கட் ஆயிருச்சு. இங்கே சிங்கிள் ரன் பேக் டூ, இதோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு 6 பதிவு பண்ணிடுறாரு இங்கே முத்து. அவங்களுக்கான செமி மேட்ச்சில் தரமான பேட்டிங் பண்ணார்னு சொல்லலாம். பட்டுக்கோட்டை ஒரு ஓவருக்கு 17 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு என்சிசி டீமுக்காக நியூ பவுலர் ராஜேஷ், ஸ்ட்ரைக்கர் முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் மிட் விக்கெட் சைடில் பலார் நடிச்சு ரீச் சான்ஸ் ஃபார் சிங்கிளுங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் செகண்ட் பால் ஃபேஸ் பண்ண நல்ல கட் ஷாட், கரெக்டாக ஃபீல்டர் கிட்ட தான் போகுது ஆஃப் சைடு. இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குது பேக் டு பேக். கண்டினியூவாக 3 பாலுக்கு 3 சிங்கிள் வந்திருக்கு. ஃபோர்த் பால் அப் டு யார்கர் லைன், நல்ல பவுலிங்க. கண்டினியூவாக 4 சிங்கிளாக மாறுது இங்கே இந்த செகண்ட் ஓவர். ஃபஸ்ட் ஓவரில் 17 ரன் போனாலும் இங்கே செகண்ட் ஓவர் சூப்பராக போட்டுருக்காரு ராஜ் ராஜேஷ். பேக் டு லாஸ்ட் 12 செகண்ட் ஓவர் பேக்கில் சிங்கிளுங்க, தரமான பவுலிங். 5 பாலுக்கு 5 சிங்கிள், லாஸ்ட் 1 பால் பட்டுக்கோட்டை டீம் 24 ரன் ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 17 ரன் பதிவு பண்ணாலும் செகண்ட் ஓவர் சூப்பரா போடுறாரு. 3வது ஓவர் போறதுக்கு என்சிசி டீமுக்காக தேசிங், ஸ்ட்ரைக்கர் முத்து. ஃபர்ஸ்ட் ஓவர்ல நிறைய ரன் போனாலுமே செகண்ட் ஓவர் சூப்பரா போட்டிருக்காங்க. இங்கே 3வது போகிறதுக்கு தேசிங், ஸ்ட்ரைக்கில் முத்து. ஒரு ஃபுல் ஷாட் மடக்கி அடிச்சிருக்காரு, நேராக கையிலே தான் போகுது. இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குதா, சிங்கிள் ரன் 2 ரன்னை மாத்துறாங்களா, இல்லை இங்கே சிங்கிள் ரன்னுங்க. பேக் டூ இங்கே செகண்ட் பால் ஸ்லோ ஏர் பந்து, சூப்பரான பவுலிங்க. இங்கே தேர்ட் பால் ஃபோர்த் பால் கனெக்ட் ஆகலைங்க, இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குது. இன்னும் 2 பால் இருக்கு, ஸ்லோயர் பால் அழகாக தட்டி விட்டுறாரு லெக் சைடு. இங்கே சிங்கிள் ரன் 2 ரன் மாறுது.
அகைன் அங்கே ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல். இங்கே ரெண்டு ரன் கிடைக்குதுங்க. லாஸ்ட் ஒன் தேர்ட் ஓவர் ஸ்ட்ரைக் நம்பர் டூ. அகைன் இங்கே ஸ்லோ ரன்னுங்க, சூப்பராக போட்டிருக்காரு. மிட் விக்கெட் சைட்லாம் போயிருக்கு. இங்கே சிங்கிள் ரன் டூ ரன் மாத்துறாங்க, குயிக்காக ஓடவும் செய்கிறாங்க. பேக் டு பேக் ரெண்டு டூ. இதோட மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. மூணூருக்கு 32 ரன் ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க பட்டுக்கோட்டை டீம். இன்னும் கரெக்டாக 5 ஓவர் இருக்கு. ஓவருக்கு 10 ரன் வச்சு 2 ரைட்டில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பட்டுக்கோட்டை டீம். 4th போகிறது ராஜேஷ் ஸ்ட்ரைக்கில் புதுசில் உங்களை கார்த்திக். ஃபர்ஸ்ட் பால் 4th ஓவர் ஃபுல் டாஸ் கடா சீட்டாரா சான்ஸ் கேட்சா வேற கையிலே தான் போகுது. நல்லா தேய்ச்சனுங்க. இங்கே 3rd விக்கெட் சாரி இங்கே 2nd விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க பட்டுக்கோட்டை டீம். ஃபுல் டாஸ் பாலாக இருந்தாலும் கரெக்டாக மீட்டாக இல்லை கேட்ச் எடுத்துருக்காருங்க. அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பராக போய் விடுத்தாரு. அவருக்கான செகண்ட் ஓவர் இங்கே ஃபர்ஸ்ட் பாலில் விக்கெட் எடுத்துருக்காருங்க. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் சூப்பர் போலிங்க. இங்கே பேக் டு செகண்ட் பால் டாட்டா போட்டிருக்காரு விக்கெட்டுக்கு அப்புறம் பேக் ஒன்றும் கரெக்டாக தெரியல. இங்கே தேர்ட் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவரும் சரி அவருக்கான செகண்ட் ஓவரும் சரி நல்லாவே போட்டு ராஜேஷ். லாஸ்ட் ஒன் பால் ஃபோர்த் ஓவர் ஸ்டெப் போட்டாகி வேற கையில தான் போகுது. நல்ல ஸ்டாப்புங்க உடம்பு வச்சு தடுத்து போட்டுருக்காரு. இங்க சிங்கிள் ரன் கிடைக்குது. இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுங்க. 4th ஓவர் வேற லெவலில் பவுலிங் போட்டுருக்காரு இங்கே ராஜேஷ். குவாலிட்டி பவுலிங்னே சொல்லலாம். ஸ்கோர் ஒரு மாதிரி மேலே வந்தாலுமே இங்கே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. பட்டுக்கோட்டை 4 ஓவருக்கு 36 ரன் ஆடிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் இன்னும் 4 ஓவர் இருக்கு. இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. நல்லாவே பவுலிங் போட்டு இருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரன்னை கொடுத்தாலும் இப்போ சூப்பரா பவுலிங் போட்டு இருக்காங்க NCC டீம். 5 ஓவருக்கு பட்டுக்கோட்டை 46 ரன் ஆடிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 6th போறதுக்கு சான்ஸ் கேட்ச். ஓய்யோ கேட்ச் ட்ராப் பண்ணிருக்காங்க. இங்க சிங்கிள் ரன் மாறுது. 6th போறதுக்கு தேசிங்ராஜ். ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் சான்ஸ் இருந்துச்சு. சிங்கிள் ரன் மாறுது. பேக் டு செகண்ட் பால் போறா. ஓய்யோ சான்ஸ் கேட்ச். நல்ல டேக்கன். இங்க விக்கெட்ங்க. முத்துவோட விக்கெட்ங்க. கிராஸ் அது ப்ளர் அடிக்குது. இவரோட கேட்ச் தான் விட்டாரு. முத்துவோட கேட்ச் தான் தேசிங்ராஜ் விட்டாரு. அதே மாதிரி இங்கே பவுலிங் சைடில் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாருங்க. 6th ஓவரில் இன்னும் 4 பால் இருக்குது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மன் பிக் பேட்ஸ்மேன் தேர்ட் பால் ஸ்லோ ஏர் பாலுங்க. சூப்பராக லெக்கட்ட வேரியேஷனில் சூப்பராக தூக்கி போட்டுருக்காரு. இங்கே சிங்கிள் ரன் மாறுது. பேக் டு 4th பால் ஸ்டெப் போட்டு ஆகி நல்ல லெக்கட்டார் இங்கே தேர்ட் பாலுங்க. லாஸ்ட் 2 பால் ஸ்கோர் சூப்பர் பேட்டிங்க. உள்ள வந்த பந்த காமேஷ் பெரிய சிக்ஸ் அடிச்சிட்டாரு. போன பால்ல சிக்ஸ் பாக்குறாரு இங்க காமேஷ். டாட் பால் ஸ்டம்புக்கு மேல. இதோட 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 6 ஓவருக்கு பட்டுக்கோட்டை 55 ரன் ஆடி இருக்காங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் 3 ஓவர் இருக்கு. 6 ஓவருக்கு கரெக்டா 55 ரன் பதிவு பண்ணிருக்காங்க. இன்னும் கரெக்டா ஒரு 30 ரன்னை பதிவு பண்ணாங்கன்னா நல்ல ஒரு போலிங் போடுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் பட்டுக்கோட்டை டீமுக்கு. 7th போகிறது உத்தமராஜ். ஃபர்ஸ்ட் பால் சூப்பர் போலிங்க. இங்கே டாட் பால் ஃபர்ஸ்ட் பாலே. அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவரில் 17 ரன் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் அவருக்கான செகண்ட் ஓவர் இங்கே 7th ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே டாட்டா போட்டிருக்காரு. பேக் டு இங்கே செகண்ட் பால் ஓய்யோ ஒரு ஹியூஜ் ஒன்னா இங்கே சிக்ஸை பதிவு பண்ணிருக்காருங்க. உள்ளே வந்த பந்து
தரமான அடி ஸ்லாட்ல விழுந்துச்சு. ரொம்ப தூரம் சிக்ஸ் பத்தி பண்ணாரு. இதே பேட்ஸ்மேன் இதே பேட்ஸ்மேன் தான் செமி ஃபைனல் மேட்ச்ல ஒர்த் பேட்டிங் பண்ணாரு. இல்ல பால் மாத்து ஸ்லாட்ல போடா. போடு 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 குட் போய்டா. பேட்ஸ்ல சிங்கிள் இல்ல. செகண்ட் பால் சிக்ஸ் குடுக்கணும். அடுத்த பந்து நல்லா போட்டுறாரு. அடுத்த ரெண்டு பந்து சர்சோ கேட்சிங்க தூக்கி போட்டுறாரு. இங்க சர்சோ கேட்ச் முக்கியமான கேட்ச் நிச்சலாம். எல்லாரும் கை தட்டுவாங்க. கேட்ச விட்டு எடுத்தாருன்னு சொல்லலாம். இங்க ஒரு பெரிய விக்கெட் லாஸ் ஆகுதுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க பேட்டிங் சைடை பொறுத்த வரைக்கும் பட்டுக்கோட்டை டீம். லாஸ்ட் ஒன் பால் அப் டு யுவர் கரெக்ட் லைன். தரமான பவுலிங் இங்க டாட் பாலுங்க. இதோட ஏழாவது ஓவரா முடிச்சிருக்காரு. ஒரே ஒரு சிக்ஸ் கொடுத்தாலும் அஞ்சு பந்து நல்லா போட்டிருக்காருன்னு. ஏழு ஓவருக்கு பட்டுக்கோட்டை 62 ரன் ஆடிருக்காங்க. மூணு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் இன்னும் ஒரு ஓவர் இருக்கும். லாஸ்ட் டைம் ஃபைனல் போறது கவாஸ்கர். கவாஸ்கர் இரண்டாவது ஓவர் ஸ்ட்ரைக்கர் காமிஸ் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டா போகுதுங்க. மிட் ஆஃப்ல நல்ல ஸ்டாப்பா இல்ல பவுண்டரி காலுக்குள்ள ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியா மாறுது. நல்ல பேக் டு செகண்ட் பால் கனெக்ட் ஆகலைங்க. குயிக்கா ஓடிட்டாங்க. இங்க சிங்கிள் ரன் கிடைக்குது. தேர் பால் குட் பாலிங். ஐயோ ரொம்ப உதுரம் போகுது. டிராவல் ஆகிட்டே இருக்குது. அந்த காமௌண்ட் பில்டிங்கை தாண்டி போய் குத்திருக்கு. இங்கே ஒரு பெரிய சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காருங்க. போன போல ஒரு பெரிய சிக்ஸை பதிவு பண்ணாரு. இப்போ இருந்துச்சு இந்த விக்கெட்டுங்க. நாலு விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க பட்டுக்கோட்டை டீம். இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பவுலிங் போட்டிருக்காங்க கமிட்டி என்சிசி டீம். ஸோ இங்கே பட்டுக்கோட்டை டீம் 8 ஓவருக்கு 79 ரன் ஆடிருக்காங்க. 5 விக்கெட்டை லாஸ் பண்ணி கரெக்டாக 80 ரன் டார்கெட் என்சிசி கமிட்டி டீமுக்கு. ஸோ மேட்ச் பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல பேட்டிங் லைனப் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்டு. ஸோ இந்த மாதிரி பவுலிங் போடுறாங்க பட்டுக்கோட்டை டீம். ஸோ செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகியாச்சு. நினைக்கிறேன் ஓய்யோ சூப்பர் பவுலிங். விழுந்த இடத்துல ஒரு பம்பு இருந்துச்சு. இங்கே டாட் பால் பேக் டு தேர்ட் பால் நல்ல ஓய்யோ சிங்கிள். இங்கே பேக்கில் சிங்கிள் ரன் வந்திருக்கு. ஒரு டிப்பட்டு லாஸ்ட் டூ பால் க்ளீன் போல்டுங்க. ஒரு டிப்பட்டு இங்கே ஸ்டெம்பில் வந்து போட்டிருக்கு. ஃபஸ்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக 80 ரன் தான் டார்கெட். ஓவருக்கு 10 ரன் செட் பண்ணாங்கன்னா மேட்சை எடுத்து கொண்டு போகலாம். லாஸ்ட் ஒன் நல்ல கட் ஷாட்டுங்க. சிங்கிள் ரன் லாஸ்ட் பாலில். இதோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாலில் 3 ரன் பதிவு பண்ணலும் அடுத்த பந்து எல்லாமே டாட் பாலாக போட்டுறி. இங்கே பிரகாஷ் ஒரு ஓவருக்கு என்சிசி 5 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இன்னும் 7 ஓவர் இருக்கு. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு பட்டுக்கோட்டை டீமுக்காக அருண் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஓய்யோ சூப்பர் பவுலிங்க. டாட் பால் பேக் டு செகண்ட் பால் செகண்ட் ஓவர் அகெய்ன். இங்கே முன்னே அடித்து போட்டுறி. இங்கே டாட் பாலுங்க பேக் டு பேக் முத்து குயிக்காக ஓடுறாங்க. சான்ஸ் ஃபார் சிங்கிளா சிங்கிளுங்க. பேக் டு பேக் ரெண்டு சிங்கிள். இது ஒரு ரெண்டு ஓர் கம்ப்ளீட் ஆகுது. ரெண்டாவது ஓர் அருண் சூப்பராக போட்டுருக்காருங்க. நிறைய டாட் பால்ஸை போட்டு இந்த செகண்ட் ஓரை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. ரெண்டு ஓருக்கு என்சிசி 10 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆறு ஓவருக்கு 2 ஓவருக்கு 70 ரன் அடிக்கணும். ஹலோ மை கேசிஏ ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே சாரி. அதே மாதிரி என்சிசி டீமுக்கும் சாரி. இந்த ஃபைனல் வீடியோ இதோட எண்ட் ஆகுது. ரெண்டு ஓவர் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்துருப்பீங்க. மிச்சம் 6 ஓவர் நான் வந்து என்னோடய இன்னொரு ஃபோனில் எடுத்தேன். ஐஃபோனில் வந்து சார்ஜ் இருந்ததுனால ஸோ அதில் பாதி ஃபுட்டேஜை காணலை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. ஸோ மேட்ச் வின் பை
பட்டுக்கொண்ட டீம். ஸோ அவங்க வந்து லாஸ்ட் ஒரு ஓவருக்கு 30 ரன் அடிக்கணும், ஹியூஜ் வின்னே சொல்லலாம், அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ எனி ப்ரைஸ் கொடுக்குற பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், மிகப்பெரிய சாரி. ஸோ நம்ம இங்கே ப்ரைஸ் கொடுக்குறத வந்து பார்க்க வந்துட்டோம், இந்த 50,000 தஞ்சாவூர் டோர்னமெண்ட்டில். இந்த டோர்னமெண்ட்டில் 5,000 வச்சு பெஸ்ட் பவுலருக்கும் பெஸ்ட் பேட்ஸ்மேனும் கொடுக்குறாங்க. அது நல்லா இருக்குது, நல்ல பிளேயருக்கு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் சொல்லும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே இந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் பெஸ்ட் பேட்ஸ்மேன் 5,000 கட்டிட்டு போகிறாரு காமேஷ். பெஸ்ட் பவுலர் 5,000 ராஜேஷ் 35,000 தஞ்சாவூர் 50,000 டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரைஸை வந்து 50,000 தட்டிட்டு போகிறாங்க பட்டுக்கோட்டை டீம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது 50K. ஸோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டோர்னமெண்ட்டில் சந்திக்கிறேன். பை 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 பை.